வணக்கம் தமிழலின் நிகழ்ச்சியிலே நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் சம்பந்தமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வது வழக்கம் அந்த வகையில் மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய சில முக்கியமான பண்புகள் வரிசையில் இந்த பொறுமை என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது எதற்கெடுத்தாலும் அவசரப்படுவது அவசரமாக செயற்பாடுகளை செய்வது என்பதெல்லாம் இந்த பொறுமையாக இருக்கின்றவர்களுக்கு வந்து நாங்கள் நிறைய விடயங்களை பார்த்துருக்கணும் அவர்கள் வந்து மிகவும் அமைதியாக இருப்பார்கள் எந்த காரியத்தை சாதிக்க வேண்டுமாக இருந்தாலும் அமைதியாகவே இருந்து சாதித்து விடுவார்கள் குறிப்பாக வந்து இந்த பொறுமை வந்து எங்கேயுமே வெற்றியைத்தான் தரும் அவசரம் வந்து வந்து நாங்கள் ஒரு பாரிய வேண்டியவர்களாக இருப்போம் ஆகவே வந்து பொறுமையாக இருங்கள் பொறுமை வந்து ஒரு குறிப்பாக பெண்களுக்கு இருக்க முக்கிய பண்புகளில் ஒன்றாக இந்த பொறுமை காணப்படுகின்றது எல்லோருக்கும் தெரியும் கிறிசாம்பாலனுடைய கதை எல்லாருக்குமே தெரிந்தபடியும் பொறுமையாக இருந்ததன் காரணமாக அவருக்கு ஒரு பரிசு கிடைத்திருந்தது அது உங்களுக்கும் பொறுமையாக இருந்தால் சிறந்தது ஒரு பரிசு கிடைக்கும் எப்பொழுதுமே நீங்கள் அவசரப்பட்டு கோப கோபப்படு கூடுதலாக வந்து இந்த பொறுமை இழந்தவர்கள் பக்கு பகுண்டு கோபப்படுவார்கள் ஏதாவது ஒரு சிறிய வீழத்துக்கு கூட பக்குண்டு கோபப்படுவார்கள் உண்மைகள் இது வந்து ஒரு பின்விடைவைத்தான் விடைவத்தான் தருமொழி அது எங்களுடைய வீரத்தை காட்டுவதாக அமையாது ஆகவே பொறுமை எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குணமாக இருக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியோடு இணைந்திருக்கலாம் நாங்கள் பார்க்க இருக்கிற மூலிகை சீந்தில் இது மெனிஸ்பமேசிய குடும்பத்தை சேர்ந்த பல பருவகாலங்கள் வளரக்கூடிய ஒரு ஏறு கொடி தாவரம் இதனுடைய இலை வேர் முற்றின தண்டு அவ்வளவும் மருத்துவ பண்புகள் நிறைந்ததாக இருக்கும் பொதுவாக நாங்கள் சளி நிலைமைகள் அப்படியானது குழந்தை பிள்ளைகளுக்கு ஏற்படும் போது எடுத்த உடனே மருந்தை கொடுக்குறதில்லை வெளிப்பிரோகமாக சிலதை நாங்கள் அந்த சளியை இலகம் பண்ணி அந்த மாதிரி பயன்படுத்துவோம் அதில் இந்த சீந்தில் இலையை எடுத்து எண்ணெய் அந்த சில தலைக்கு வைக்கிற கிரந்தி எண்ணெய் இருந்தால் இலையை எண்ணெயை பூசி மெல்லிய சூடு காட்டி போட்டு புறங்கையில் அந்த சூட்டை பார்த்து தாங்கக்கூடிய சூட்டில் மெல்லிசாக அந்த மேர்பு பகுதியில் மெல்லிய ஒத்தனம் கொடுப்போம் தாங்கக்கூடிய சூட்டில் அவைக்கு சளி இலகு வில இலகி இலகி வெளியேறக்கூடியதாக இருக்கும் மற்ற முக்கியமானது இது இந்த த முற்றின தண்டுகள் வந்து அதில் வந்து இந்த மெனிஸ்பமேசிய குடும்பம் பேபரின் என்ற ஒரு வேதிய சத்து முக்கியமான வேதிய சத்து இருக்கிறது அது முக்கியமான தொற்றுக்களை நீக்கக்கூடிய ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஆக்ஷன் உள்ள ஒரு வேதிய சத்து அந்த இதில் காணப்படுது அந்த தண்ணியில் போட்டாலே மஞ்சள் நிறமாக வரும் அந்த தண்ணி அந்த முற்றின தண்டுகளில் வந்து நாங்கள் கூடுதலாக சுரங்களை குறைக்கிறதுக்கு காய்ச்சலை குறைக்கிறதுக்கு அந்த தண்டு முக்கியமாக பாவிப்போம் சீந்தில்ன்ற முற்றின தண்டை முக்கியமாக பாவிப்போம் மற்ற முட்டின தண்டில் இருந்து ஒரு மா எடுப்போம் அதை சீந்தில் மா அல்லது அமுது சர்க்கரைன்றது நல்லா இடித்து பொடித்து அந்த மாவை எடுத்து ஏழு தண்ணியில் கரைச்சி கரைச்சி அந்த தண்ணியை இறுத்து அந்த மாவை சேர்க்கிறது கடைசியில் அப்படி ஏழாவது தண்ணியிலேயும் கரைச்சா பிறகு வாரம் அந்த அடி மாவை நல்ல பியோர் ஒயிட்டில் வரும் முட்டின தண்ணிலேருந்து எடுத்த மண்டா நல்ல பியோர் ஒயிட்டாக வரும் அந்த தூய்மையான வெள்ளை நிறை இதை திருப்பி நல்லா நுண்ணியை அரிச்சு அரித்து வச்சுக்கொள்ளணும் கொள்ளணும் கிட்டத்தட்ட ஒற்று கிராம் நீரிழிவு நோயாளிகள் எடுத்தால் இரத்தத்தில் சீனிண்டி அளவு கட்டுப்படும் ஒரு கிராம் கானம் மிகவும் கைப்ப உடையதாக இருக்கும் மற்ற அதே பொடியை தேனோட சேர்த்து ஒரு ஒன்று தொடக்கம் ரெண்டு கிராம் எடுத்தீங்கன்னா உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் அப்போ நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த முற்றின தண்டிண்ட மா சிறந்தது ஏனென்றால் இரத்தத்தில் சீனீண்ட அளவையும் கட்டுப்படுத்தும் அதே நேரம் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது மற்றது எங்களுக்கு இது ஒரு காயகற்ப மூலிகை அப்போ நாங்கள் அந்த கற்பத்தை கூட்டுறதுக்கு தினமும் அப்படி இதை என்று பார்த்தா பலம் அல்ல உடல் பலம் தே உடலிண்ட நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கு இந்த சீந்தில் முற்றின தண்டிண்டை சில சின்ன மெல்லிய ஸ்லைட்ஸ் ரெண்டு மூண்டு எடுத்து கருந்துளசி இலையையும் எடுத்து ரெண்டையும் பொடிச்சு போட்டு நல்ல வெந்நீரில் அப்படியே அந்த பொடியில் ஒரு ஒரு கிராம் போடுறீங்களேண்டா ஒரு தேக்கரண்டி போடுறீங்களேண்டா இருநூறு மில்லிட்டர் கொதி தண்ணி விடலாம் விட்டு மூடி விட்டுறணும் இருபது நிமிஷம் பதினஞ்சு தொடக்கம் இருபது நிமிஷம் மூடி விட்டுட்டு நன்றாக கிளக்கிட்டு வடிச்சிட்டு அந்த வெந்நீர் ஊரல் குடிநீரை அப்படியே குடித்து கொண்டு வந்தாலும் ஒரு நாளைக்கு தினமும் ஒரு வேளை எடுத்தால் காணும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அவை குழந்த பிள்ளைகளுக்கும் இதை நீங்கள் சாதாரணமாக இந்த ஊர்ண தண்ணியை பயன்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்ற இந்த சீந்திலிண்ட வேரம் வந்து முக்கியமான அந்த தண்டு மாதிரி இந்த வேரையும் பயன்படுத்தலாம் ஆனால் முக்கியமாக வந்து தண்டில தான் இந்த மருத்துவ பண்புகள் அதிகமாக காணப்படும் கருந்துளசி ஏன் கருந்துளசி துளசி என்னாமல் கருந்துளசி என்றால் துளசியில் நிறைய இனங்கள் இருக்கின்றது இன்றைக்கு நாங்கள் மருத்துவ முக்கியத்துவம் கூடிய மூலிகை வந்து கருந்துளசி வெருந்துளசியும் பாவிக்கலாம் கருந்துளசி கூட பாவிக்கலாம் இந்த லெமிய குடும்பத்தை சேர்ந்த மிகவும் வாசனம் உள்ள வேதிய சத்துக்கள் இந்த துளசியில் காணப்படுது இந்த கருந்துளசியும் ஒரு காய்கற்ப மூலிகை இந்த சளியோடு சேர்ந்த சுரத்தை தனிப்பதில் இந்த கரந்துளசிக்கும் முக்கிய பங்கு இருக்குது சாதாரணமாக நாங்கள் சளியோட காய்ச்சல் இருக்கிற நிலைமைகளில் இந்த கரந்துளசி இலைகளையும் வீட்டை நீங்கள் கொத்தமல்லி ரெண்டையுமே சேர்த்து போட்டு மண் சட்டியில் குடிநீர் காய்ச்சோணும் அதில் ஒரு பங்குக்கு நாலு பங்கு தண்ணி விட்டு நாளில் ஒரு பங்காக வெட்ட காய்ச்சி குழந்த பிள்ளைகளுக்கு ஒரு எட்டு எட்டு மில்லி லீட்டர்லேருந்து பதினாறு மில்லீட்டர் மட்டும் கொடுக்கலாம் பெரிய ஆக்கள் அண்டா பதினஞ்சு தொடக்கம் முப்பது லீட்டர் அது ஆ எட்டு மணித்தியாலத்துக்கு ஒரு தடவையோ ஆறு மணித்தியாலத்துக்கு ஒரு தடவையோ பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் இப்பவும் துளசி இலைகளில் குளிர்ந்த நீராக போட்டு இரவில் இந்த இலை துளசி இலைகளை குளிர்ந்த நீர் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு இலைகளை ஊற விட்டுட்டு காலையில் எலும்பினோன்னா அந்த நீரை வடித்து கொண்டு வர வேண்டும் இப்படி நீங்கள் அருந்தி கொண்டு வந்தாலே அது வந்து ஒரு எங்களுடைய ஏழு உடற்கட்டுக்களையும் பலப்படுத்துகிறதோடு சுவாச ஆசிய தொற்றுக்கள் அதுகள் வராமலும் தடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்ற முக்கியமாக இந்த கருந்துளசி வந்து சாதாரணமாக சளி இருந்தால் ரெண்டு மூண்டில் நல்லா உப்பு தண்ணியிலையும் கழுவி நல்ல தண்ணியிலையும் கழுவிட்டு வாயில் போட்டு நீங்கள் மென்று சாப்பிட்டு கொண்டு வந்தாலும் இந்த தொண்டையில் ஏற்படுற தாபிதம் அதுகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த இந்த இலைகள் நான் முக்கியமாக இந்த சுரம் காய்ச்சல் விடாமல் இருந்தால் இந்த விஷ்ணு கிராந்தி என்ற ஒரு மூலிகை அது முதலே உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன் அந்த விஷ்ணு கிராந்தி மூலிகையும் இந்த கருந்துளசியும் மற்றது பெற்படாக இந்த அல்லது கொத்தமல்லி இந்த மூண்டையுமே சேர்த்து நீங்கள் அவிச்சு போட்டு குடிநீராக எடுத்துக்கொண்டு வரலாம் அப்போ குடிநீரை அடுக்க இளஞ்சூடாக நீங்கள் எடுக்க வேணும் மற்ற வீட்டை வந்து ஒரு ஸ்ரப் மாதிரி காய்ச்சி வைக்கலாம் இப்படி என்றால் இந்த கருந்துளசி இலைகளை எடுத்து நல்லா இடித்து சாறு எடுக்கணும் சாரை வடித்து எடுத்து போட்டு அதுலேயும் ஒரு முந்நூறு மில்லிட்டர் சாறு எடுக்கிறீங்களா அதுக்கு அளவான கல்லாக்காரம் கற்கண்டை சேர்த்தீங்களா கொஞ்சம் சளியை கூட்டை பார்க்கும் கல்லாக்காரம் எல்லாம் பெனவெல்லத்தை அந்த சாறு அளவான அளவில் சேர்த்து நல்லா கரைச்சி போட்டு அந்த கல்லாக்காரம் அந்த சாரில் கரைஞ்ச பிறகு அடுப்பேட்டி மெல்லிய நெருப்பில் எரிக்கணும் அந்த ஸ்ரப் தந்து பாகம் அந்த தேன் பாகம் வந்ததும் அதை ரக்கி ரக்கேக்க ஒரு கொஞ்சம் தேனை மிக்ஸ் பண்ணி போட்டு அதை கலந்து ஒரு பொட்டிலில் போட்டு வச்சு கொள்ளணும் இந்த கருந்துளசி ஸ்ரப்பாக வந்து நீங்கள் ஒரு தேக்கரண்டியிலேருந்து ஒரு மே சக்கரண்டி அளவு சளி இருமல் இருக்கிறார்கள் தாராளமாக இந்த கருந்துளசி மூலிகையை பயன்படுத்தி கொண்டு வரலாம்